Hi friends, welcome. Welcome to Ajin's Kitchen. In this video, we will share in India. We will share in the video. We will share in the video. So வந்து நாங்க அங்க நீங்க வந்தது எப்படி எல்லாம் வந்தோம் அப்படிங்கற அந்த ஒரு வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ரொம்ப இங்க வந்த டைம்லாம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகல சோ அதனால தான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சோ இனிமேல நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பா வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஊர் கிளம்பறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் நானு சர்ச் போயிடு எனக்கு ரொம்ப பிடிச்ச டெம்பிள் இது ரொம்ப பிடிச்ச சர்ச் இது அதனால வந்து சர்ச் போயிடு அப்புறம் மேல்க வீட்டுக்கு வந்து நான் ஃபுல்லா லக்கேஜ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சேன் சோ இப்படி தான் இருந்தது அதை எடுத்து இதல மாத்தி இத எடுத்து அதல மாத்தி ஏனா நான் ரெண்டு லக்கேஜ்க்கு பதிலா ரெண்டு அட்டைப்பெட்டி பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் சோ அதனால வந்து கரெக்ட்டா weight போடுறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இனோவா கார் தான் புக் பண்ணிருந்தேன் ஏனா அதுதான் வந்து நிறைய லக்கேஜ் வந்து எடுத்துட்டு போலாம் அப்படினு சொல்லிட்டு டிரைவர் பார்த்துட்டு பயந்துட்டார் இத்தனை லக்கேஜ் அப்படினு நான் அவர் கேரியர்லலாம் போட்டு கட்டி அந்த மாதிரி அழகா பேக் பண்ணி எடுத்துட்டாரு சோ அதனால வந்து லக்கேஜ் எல்லாமே ஓரளவு காருக்குள்ள வச்சிட்டோம் பசங்களும் வந்து என்ன சொல்றது கிளம்பற அந்த ஒரு ஜாலி மூட்ல வந்துட்டாங்க நாங்களும் கார்ல ஏறி வண்டியும் கிளம்பிடுச்சு டிராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஃபாஸ்டாவும் போகல ரொம்ப ஸ்லோவாவும் போகல ரொம்ப கரெக்ட்டா போனாப்ல எங்களுக்கு போன டயர்டே தெரியல கார்ல டிராவல் பண்ண டயர்டே தெரியல அப்புறம் இடையில இடையில அங்கங்க வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் சொல்லிட்டு ஆனந்த பவன் அடியார் ஆனந்த பவன் அங்க நிப்பாட்டினோம் நிப்பாட்டிட்டு அங்க வந்து வெஜிடபிள் பிரியாணி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோம் பசங்களுக்கு ரொம்ப வாங்கி தரல ஏன்னா வந்து அவங்க வாமிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அந்த அளவுக்கு வாங்கி தரல அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் கிளம்ப நல்லா இருந்துச்சு டிராவல் சூப்பராக இருந்தது ரொம்ப அலுப்பெல்லாம் தெரியல அப்புறம் சென்னை வந்துட்டோம் நாங்கள் சென்னை வந்துட்டு சரி சென்னையில் நம்ம ஏதாவது படம் பார்க்க போகலாம் வீட்டிலே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்னா ஊருக்கு இப்போ போயிட்டோன்னா அப்புறம் திரும்ப ஒரு வரதுக்கு நாளாகும் அதனால் வந்து அவதார் படம் போவோம் தமிழ் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவதார் படம் சென்னையில் போனோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவதார் படம் சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் படம் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டே இருந்தோம் எங்கள் அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய டோனட் வாங்குறேன்னு சொல்லி டோனட் வாங்கினாங்க அப்புறம் மோமோஸ் வாங்கினாங்க அப்புறம் நிறைய பாப்கார்ன் வாங்கினாங்க அப்புறம் போயிடுவோம் அப்புறம் திரும்பவும் இடையில வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு போவோம் அப்புறம் சமோசா வாங்கிட்டு போவோம் அப்புறம் அது பேர் என்ன பஃப்ஸ் வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி மோமோஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா இடத்துலேயே வந்து கொடுப்பாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரர் துபாயிலேருந்து வந்திருந்தார் ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் அவர் ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தார் அதனால் ஃபேமிலியை வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க படம் பார்த்துச்சிங்களோ இல்லையோ நல்லா ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்ரிப்பு ஸோ அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு சரி நைட்டு திரும்பவும் திங்ஸ்லாம் பேக் பண்ணுவோம் கடைசியாக வெயிட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் ஃப்ரை வஞ்சர மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்க நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால வஞ்சர மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் தங்கச்சி வீட்டில் வஞ்சர மீன் வாங்கி செஞ்சுருந்தாங்க எங்கள் அக்கா தான் குக் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது சான்ஸே இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் லக்கேஜ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அம்மா எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அடிக்க வைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப வாங்கி மடித்து துணியெல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க எங்கள் மாமா தான் எங்கள் அக்கா வீட்டுக்கார தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணார் அதை ஃபுல்லாக பேக் பண்ணுறதுக்கு அந்த செலோ டேப் சுற்றுறதுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணி எங்களை எல்லாம் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டாங்க ஏர்போர்ட்டில் என் பையன் தூங்கிட்டான் தூங்கிட்டு நல்லா என்ன சொல்கிறது அவங்க எந்திரிக்கவே இல்லை அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு ஒரு மணி நேரம் டிலே ஆச்சு அது வரைக்கும் தூங்கிட்டு அமைதியாக இருந்தான் ஆனால் ஃப்ளைட்டு அந்த ஏர்போர்ட் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சுத்தமாக ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல பசங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லை அந்தளவுக்கு இருந்துச்சு அப்புறம் ஃப்ளைட் ஏறிட்டோம் சென்னை டு துபாய் ஏறிட்டோம் ஏறினோடனே பார்த்திங்கன்னா சின்னவ படுத்துட்டான் பெரியவன் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தடவை எங்களுக்கு ஒரே சீட்டு கிடைக்கல மூணு பேர் ஒரே லைனில் சீட் கிடைக்கல என் பையனுக்கு முன்னாடி என் சின்னவனுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி எனக்கு அந்த மாதிரி கிடச்சிது இருந்தாலும் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஏறியாச்சு சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க எமிரேட்ஸில் சான்ஸ் இல்லை சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து துபாய் வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு 6 hours 5 hours தான் அதனால் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஏறினதும் வரதும் தெரியாது ஆனால் அந்த துபாயில் இறங்கி துபாய் டு யூஎஸ்ஏ வர தான் பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் வரும் எப்படி மேனேஜ் பண்ணுறது எப்படி இருக்கிறது சுத்தமாக ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்கும் எங்களுக்கு இந்த நேரம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் யூஎஸ் ஃப்ளைட் ஏறிட்டோம் ஏறி பார்த்தீங்கன்னா என் சின்ன பையன் உட்காந்துட்டான் பெரியவனுக்கு எனக்கு முன்னாடி சீட்டு சின்னவனுக்கு எனக்கு ஆப்போசிட்டில் சீட்டு
ஆனால் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா, என்ன சொல்கிறது, எந்த ஒரு சின்ன பையன் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுக்கோங்க பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஓரளவு எனக்கு என்ன சொல்கிறது பசங்களை பற்றின கொஞ்சம் கவலை இல்லாமல் இருந்தது. தலான்லாம் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது கொடுத்தா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுக்குவான். அப்புறம் இல்லை சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டான். இந்த லேண்ட் ஆக போகிறோம். ஸோ லேண்ட் ஆகிறப்ப அந்த கேமராவில் இப்படி தான் தெரியும். நான் அதை வந்து கேப்சர் பண்ணேன். அப்பா லேண்ட் ஆக போகிறோன்னு சொல்ல தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, இறங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லக்கேஜ் எல்லாமே எடுக்கணும். ஸோ நான் பையனை ரெண்டு பசங்களையுமே ஒரு இடத்துல, பெரிய பையன் வந்து சின்ன பையனை பார்த்துக்கிட்டான், நான் போய் ஒவ்வொரு லக்கேஜாக எடுத்து எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் வச்சுட்டு அட்டைப்பெட்டியும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு ட்ராலி, இதுக்கு ஒரு ட்ராலி, எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் ஏற்றிட்டோம். என் சின்ன பையன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணா, எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி, பேக் எல்லாமே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் இருந்தது எங்கள் ட்ராவல். பார்த்திங்கன்னா ரொம்ப கடியாக இருந்தது. வரும்போது நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான். பார்த்திங்கன்னா 6 லக்கேஜ் நான் ஃபில் பண்ணி எடுத்து வந்திருந்தேன். 6 லக்கேஜும்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கிளாத்து, அப்புறமேலுக்கு நிறைய ஜாக்கெட்டு, அது எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் நாங்கள் வந்த ட்ராவல், இந்தியா டு யூஎஸ்ஏ வந்த ட்ராவலு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.